திரு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய தைரியசாலி அரசியல துணிச்சல்காரனே சொல்லலாம். என்ன காரணம்னா, கடந்த காலத்தில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கம் எப்படி பிளவுபடுகிறதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அம்மா மனத்தில் யார் குற்றவாளி என்று கை நாட்டினாரோ, யாரை திலகர் உட்பட அந்த குடும்பத்தை எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த பிளவை நிறைவு செய்து இணைத்த முயற்சித்தாரோ, அதை வைத்துக் கொண்டே துணிச்சலாக அவர்களோடு இணைந்து கொண்டு தேர்தலை சந்திப்பேன் என்று பேசுகிறார் திரு நரேந்திர மோடி. அவளை பொறுத்தவரையில் இன்னைக்கு அவரை தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அவருக்கு, பாமக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு மோடி அவர்களுக்கும். அப்போ இவருக்கும் ஒரு போக்கிடம் இல்லை. அப்போ இருவருக்கும் தேவை இருக்கிற காரணத்தினால் இருவரும் பரஸ்பரம் இணைவது என்பது பேச்செல்லாம் இங்க சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு கூட தனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் என்று சொல்லக்கூடியவர் அதிமுகவின் தலைவரா என்பதை நாட்டு மக்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் கண்கூட பார்க்கிறாங்க. இன்னொரு விஷயம், அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்கிற மிகப்பெரிய தைரியம் உள்ள தலைவர்கள் அதிமுகவை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அவர்கள் முன்னுதாரணமாகவே நாட்டுக்கு இருந்தவர்கள். அவர்களுக்கு ஒத்த தலைவராக எடப்பாடி உருவான பிறகு அவரும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார். மிக தைரியசாலியாக ஒரு முடிவெடுக்கும் தொண்டர்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதற்கு மாறாக இல்லாமல் முற்றாக அதற்கு செவி சாய்த்து முடிவு எடுக்கிறார். எனவே இவையெல்லாம் அதிமுகவுக்கு தேவையா இருக்கிறது. அப்போ இப்படி தேவைக்கு ஏற்பட்ட ஒரு தலைவராக எடப்பாடி வந்துவிட்ட பிறகு இது மக்கள் எப்படி போன என்ன, கட்சி எப்படி போன என்ன, கட்சி அழிஞ்ச என்ன இருந்தது கவலை இல்லாம தனிப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அரசியல் அனாகதையாக நின்றுவிடக் கூடாது என்பதற்காக யாரோ ஒருவரை தேடி சென்று சந்திப்பதை கூட பெருமை தேர்வு சொன்னான்னு சொன்னா, இங்கேதான் அதிமுகவுடைய பெருமையை உழைப்பதற்கு முனைந்த இல்லையே. தலைவர் அவர் நீங்க சொன்னது மாதிரி அவர் யாரையோ சந்திக்கல இல்லையா, பிரதமரை சந்திக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீங்க வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஆனால் கூட்டணியை வெளியே விட்டு, அதாவது நான் குறிப்பிடுவது அதிமுகவை, அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டது. ஆனால் கூட்டணியில் இருக்கும் போது, கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு என்ன பத்திரிகை செய்திகளில் சொல்லப்பட்டது, இங்கு வந்து பிரதமரோடையும் உள்துறை அமைச்சரோடையும் பேசுறதுக்கு அனுமதி கேட்கப்பட்டது, அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கிறதும், அவங்க வந்து அதற்கான சமிகைகளை கொடுக்கலங்கிறத தானே இன்னைக்கு ஓபிஎஸ் அவருக்கான ஒரு ஃபேவரா மாத்துறாரா அரசியல் களத்துலன்னு பேச மாட்டாங்களா? நான் குறிப்பிடுறது பிரதமரை சந்தித்தது குறித்து குறை குறைத்து மறுபடி சொல்ல, அதாவது பிரதமரை வரவேற்பதற்கும் வழி அனுப்பதற்கும் தனக்கு கிடைத்ததே அங்கீகாரம் சொல்றேன். ஒரு அதிமுக தலைவராக இருந்து கொண்டு யாராவது பேசினா அது எப்படி நகைப்புக்கு இதாக மாறுமோ அதை சொல்ல வந்தேன். அப்போ திரு பன்னீர்செல்வம் பொறுத்தவரையில் ஒரு பாரத பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு, வழியனுப்புற வாய்ப்பு, வரவேற்புற வாய்ப்பே பெருமை என்று சொன்னால் அவர் இந்த கட்சிக்கு பொருத்தமல்ல. ஒரு சாதாரண ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்க்கிற லெட்டர் போட்டு கட்சியில் எப்படி ஒரு சொல்றாரு, அதனால கூட்டணி தலைவருங்கிற முறையில அவர் போறாரு அப்படின்னு ஒரு வாதத்திற்கே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கடந்த காலங்கள்ல அதிமுக தரப்புல இருந்தும் போய் வரவேற்பு, வழி அனுப்புதல் எல்லாத்துலயும் நடந்திருக்குதே, அதனால அவரை மட்டும் நம்ம குறை சொல்லிட முடியாதுல்ல. இல்ல, நான் அதை சொல்லுங்க, அதாவது எடப்பாடி அவர்களோ மற்றும் தலைவர்களோ எனக்கு வரவேற்க வாய்ப்பு கிடைத்தது, வழி அனுப்ப வாய்ப்பு கிடைத்தது, சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது, இதுவே போதுமில்லை யாருமே சொல்லிங்க. இப்போ இந்த விஷயம் திரு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரையில் தனித்துறப்பட்டு விட்டார். அவருக்கு வந்து யாருமே இப்போ ஆதரவு இல்லை. ஏதோ கூட்டத்தை கூட்டி வர்ற மக்களை வச்சுக்கிட்டு அவர்கள் மத்தியில ஒரு செய்தி ஆக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் விவாதிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்குறார். அப்போ பார்க்கிற மக்கள், பார்க்க தொண்டர்கள், அதிமுக எவ்வளவு ஒரு கம்பீரமான இயக்கம், இந்த இயக்கத்தின் பெயரை சொல்லுகிற தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பனையில் இருக்காங்க. நீங்க சொல்றது வந்து பாஜகவோட கூட்டணி இல்ல, அதிமுக ஒரு தனித்துவமான இயக்கம், அதிமுகவுடைய வாக்கு வங்கியை மீட்டெடுப்பது இப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல அதிமுக இன்னைக்கு செயல்படுது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் திரும்ப அதிமுக அநியாயமாக நடத்தப்பட்ட பொதுக்குழுங்கிறாரு. யாரு முன்னாடி போறாங்களோ சேர்ல, இதற்கு இன்னும் சொல்ல போனால் இன்றை அவர் ரொம்ப அளவாக பேசக்கூடிய ஓபிஎஸ் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல முதல் முறையா அந்த முதல் பொதுக்குழுவில் வந்து எப்படிலாம் நடந்ததுங்கிறத வெளிப்படையா பேசுறாரு. யாரு மேல தண்ணி பாட்டில் அடிக்கப்பட்டதுன்னெலாம் பேசுறாரு இல்லையா, ஏன் அதை இப்போது பேசுகிறார்? நீங்க எதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அதிமுக நினைக்குதோ அதையெல்லாம் திரும்ப அவர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, திரு பன்னீர்செல்வம் அதிமுகவில் பொருளாளர் இருந்தாரு, ஒருங்கிணைப்பா இருந்தாருங்க, முதலமைச்சர் இருந்தாரு, இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காரு. இப்போ அதிமுகவின் பிரதான கொள்கையை, பிரதான நோக்கத்தை மனதில் நிறுத்தி கொண்டு செயல்படுத்த கூடாதான்னு பாருங்க. அவர் ஒற்றை நோக்கம்,
அவர் வந்து இந்த இரண்டாவது இடத்துல பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எடப்பாடியார் துரோகி, எடப்பாடியார் ஆகாது, எடப்பாடியார் மோசம், இதை தாண்டி ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வராருன்னு பாருங்க. இப்ப எடப்பாடியது மோசம், எடப்பாடியா துரோகி நான் சொல்றீங்க, நீங்க நல்லவர் தானே, வல்லவர் தானே, நீங்க சரியானவர் தானே, நீங்க மக்களை தேடுங்க, மக்களை சந்திச்சு ஆதரவு பெறுங்க, தேர்தல் நில்லுங்க, வெற்றி யாரு நானா தடுக்கலையே. அப்போ இவர் தனக்கு ஒரு வாய்ப்பு பறிபோய் விட்டதை மாதிரி உணர்ந்து கொண்டு அந்த வாய்ப்பை யாருக்கு மக்கள் அளித்திருக்கிறார்களோ அந்த மக்களையே கொச்சைப்படுத்துற மாதிரி எடப்பாடியார் சொல்றார். அதான் உண்மை. எடப்பாடியாங்கிறது தனி மனிதர் அல்ல, நீ வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே எல்லா கட்சியும் சொல்றாங்க எடப்பாடியார் தான் அதிமுக என்பதை மக்கள் அங்கீகரிக்கிறாங்கிறத நானும் நீங்க சொல்றது மட்டும் சரியா இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் கட்சியில மக்கள் எல்லாம் பேசுறாங்க. பொதுக்குழுவை நடத்தல இதுவரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கும் அவர் தான் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார், அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஈரோடு கிழக்கு மாதிரி ஒரு சினாரியோவை அவரும் போட்டி வேட்பாளரை நிறுத்தி ரெண்டு பேர்ல யாரோ ஒருவருக்கு சின்னம், இப்ப ஷாம் சார் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, ரெண்டு பேருக்கு வெவ்வேறு சின்னம் இல்ல யாரோ ஒருத்தங்கள்ட்ட சின்னத்தை கொடுக்கணும், இந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பார்க்கும்போது இதை அதிமுக எப்படி அணுக போகிறது? விருப்பமே அதாங்க, பாஜகவோடு உள்ள அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் சமயத்துல பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணார். பாஜக தான் பின்புலமாக இருந்து எடப்பாடி உதயமனதான் பேசினார். உண்மையை சொன்னா பாஜக எந்த உதவியும் செய்யல, அது சட்ட ரீதியாகவோ தாழ்மை அடிப்படையிலோ எந்த ரீதியும் செய்யல, அது இயல்பாக சட்டப்படி எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவரது கட்சி வந்தது. ஆனா அன்றைக்கு பாஜகவை கடுமையாக விமர்சிச்சார், இன்றைக்கு ஏன் ஆகிறதுன்னு சொன்னா எப்படியாவது பாஜகவோடு நெருங்கி சென்று இந்த கட்சியை முடக்கி. ஆனா சியாம் சார் சொல்ற யூகமே அதுதான், சியாம் சார் வந்து விருப்பம் சொல்ல, அதை வந்து திரு ஓபிஎஸ் விருப்பம் சொல்றார், கட்சியை முடக்க வேண்டும், சின்னத்தை இரண்டு பேரும் பொதுவாக தர வேண்டும், அதன் மூலமாக இந்த கட்சியில மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதை தாண்டி திரு பன்னீர்செல்வருக்கு எந்த நோக்கமே இல்லை. ஆனா சியாம் சாருக்கு வந்து அது விருப்பமா இருக்க முடியாது, அவர் யூகத்தை தான் சொல்ல முடியும். இல்ல இல்ல, கடந்த காலத்துல வரலாறுகள் இருந்திருக்குல்ல, ஜே ஜானி வரலாறு ஆரம்பிச்சு குக்கர் வரைக்கும் பாத்துட்டோம் நம்ம, இந்த வரலாறுகள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மேடம். இப்பவும் சொல்றேன், அம்மா அவர்கள் எப்படி தனித்து நின்று எதிர்கட்சி சேர வந்தார்களோ அதே போலத்தான் எடப்பாடியார் கடந்த தேர்தலில் ஓபிஎஸ் ஒத்துழைப்பு ஆதரவு வெறுமனே ஒருங்கிணைப்பாருடைய முழுக்க முழுக்க முகமாக இருந்தவர், தொண்டர்களில் தமிழ்நாடு மக்கள் அகமாக இருந்தவர் எடப்பாடியார் தான். அவரை வைத்துத்தான் தேர்தல் சந்திச்சாங்க, அவர் தான் முதலமைச்சர் என்று சொன்னாங்க, அவர் தான் சாதனை செய்தார் என்று பிரச்சாரம் செய்தார்கள், அவருக்காகத்தான் வாக்களித்தாங்க. கிட்டத்தட்ட இல்லை, நாளையும் அது என்ன சின்னமா தான் ஈரோடு கிழக்குல இரட்டை இலை கிடைக்கும் என்பதே தெரியாதுங்க, தேர்தல் ஆணையம் கொடுக்குமா தெரியாது, நீதிமன்றம் மூலமா தான் உங்க எல்லாத்துக்கும் வாங்கினது தெரியும். அந்த தேர்தலில் கூட திரு பன்னீர்செல்வம் பின்வாங்கினது காரணம் என்னன்னு பாருங்க, அங்க முடியாதுங்க. அவர்களை தேமுதுக்கு உதாரணம் சொல்றேன், பாஜக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில நான் வந்து வாபஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டாரு. பாஜக கேட்பதற்கு முன்பாகவே பாஜக விரும்பினால் விட்டு தர பாஜக நிக்கன்னு சொன்னாருங்க, தான் நிற்பதை விரும்பாமல் பாஜக நிற்க வேண்டும் விரும்பன்னு சொன்னார். பாஜக நிக்கலைங்கிற போது இங்க எடப்பாடியாருக்கு போட்டியா சின்னம் கிடைத்து வரக்கூடாது வேட்பாளர் போடாருங்க. ஆனா இவர்கள் பெரும்பான்மை அடிப்படையில முழு பெருமை அடிப்படையில தேர்தல் ஆணையம் நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டு சில பிரச்சனைகள் இல்ல, சட்ட ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, பொதுக்குழுல இருந்து எம்எல்ஏக்கள் அடிப்படையில தேர்தல் ஆணையம் இதை தீர்மானிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதிமுக இன்றைய அதிமுக களத்துல வந்து நீங்க அமமுக ஓபிஎஸ் பாஜக இந்த கூட்டணியை எதிர்கொள்ளும் பொழுது உங்கள் வாக்குகள் தான் பிரியும் அப்படிங்கிற ஒரு கணக்கை ஷாம் சார் சொன்னார்ல, அந்த கணக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்கள் வாக்குகள் நான் குறிப்பிடுவது அதிமுகவுடைய வாக்குகள். மேடம் சரிதா, நீங்க சுவிதமான தெரியாத அரசியல் இல்ல, எம்ஜிஆர் இருக்கிற போது எஸ்டிஎஸ் அவர்கள் வெளியேறிய போது அதிமுக வாக்குகள் பிளவுடன் சொன்னாங்க, அதே மாதிரி மதிமுக கட்சியை வைகோ உருவாக்கிய போதும் அதே மாதிரி சொன்னாங்க, அதே மாதிரி திருநாகரசு அம்மா இருக்கிற போதும் இதே மாதிரி நிலை வந்தது. ஆனா எந்த நிலையிலும் அதிமுக திமுக இரண்டு கட்சியுடைய வாக்கு வங்கியை யாராலும் பிரிக்க முடியல, ஆதரவாக பேர் போவாங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவாக இருப்பாங்க. அது ஒரு நடுநிலையாளர்கள் பொதுமக்கள் என்கிற நபர்கள் வாக்களிப்பது கட்சி சின்ன தலைமை யாரும் பார்த்தா, அதனால அதிமுகவுக்கு எந்த வகையிலும் வாக்கு வங்கி குறையாது. இன்னும் சொல்ல போனா திரு பன்னீர்செல்வம் வெளியேற்றதுக்கு பிறகு அவரால் பாதிக்கப்பட்ட வாக்கு சதவீதமே 5% கூடுங்க,
அதனால அதிமுக பலமே ஒழிய பலவீனமே அல்ல, வருகின்ற தேர்தல் காலம் நிச்சயமாக நிரூபிக்கும். இரட்டை ஒற்றை வாக்குல இரட்டை தலைமையாக தேர்தலை சந்தித்து அந்த தேர்தல்ல வெற்றி தோல்வி ரெண்டையும் ரெண்டு பேரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வதுங்கிற லாஜிக் புரியுது, அந்த ஃபார்முலா புரியுது. இவருக்கான இழப்பு, இவர் போனதுனால எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கெயின்ங்கிறீங்களா, அது என்ன ஃபார்முலா, அது என்ன கால்குலேஷன் மேடம்? ஒண்ணு இல்ல, திரு பன்னீர்செல்வத்தின் கடந்த கால நடவடிக்கை பாருங்க. அம்மா இருக்கும்போது பிளவு விடுது அதிமுக, எப்படி ஜாஜி அணி, அதுக்கு பிறகுலாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. அதற்கு பிறகு செங்குத்தான ஒரு பிளவாக உருவாக்கப்பட்டது பன்னீர்செல்வம் மட்டும்தான். அவர்கள் சொன்ன காரணங்கள் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ஒரு விசுவம் எடுத்ததுங்க. நம்புனாங்க உண்மையிலே சசிகலாவையும் திலகனையும் அடிப்படையாகவே அந்த குடும்பத்தையும் ஒதுக்கணும்னு எல்லாம் மக்கள் நிறுத்திட்டாங்க, தொண்டர்கள் விரும்பினாங்க. அதை சொன்னது பன்னீர்செல்வம் தான், முன்வச்சது அவரு தான். அதற்கு பிறகு அவரே மாற்றி பேசிய பிறகு அவர் மீது இந்த நம்பிக்கை, அவர் மீது மதிப்பு மரியாதை அனைத்தும் போச்சுங்க. அதனால மக்கள் வந்து அவர் பக்கம் சாஞ்சாங்க. திரும்பி ஒரு நபர் கூட இன்னைக்கு வந்து ஏன் ஒண்ணு குறிப்பா இன்னைக்கு அவர் பேசுன்னு பார்த்துருப்பீங்க, பல மாவட்டத்துக்கு போனேன், இந்த மண்டலத்துக்கு அதிகமாக கூடுதலான ஆதரவு பேசுறாரு. உண்மையா மனசாட்சியோட பேசுங்க, எந்த மாவட்டத்திலயும் ஆதரவு இல்லை, நிர்வாகப்படுறதுக்கு ஆள் இல்லை. உண்மையை சொன்னா மாவட்ட செயலாளர் வந்து கிளையில இருந்து தலைமை வரைக்கும் மாநில பொறுப்பு வரைக்கும் நிர்வாகிகள் வந்து சரியா ஒப்புக்கொள்வாருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அதாவது மறைந்த அதாவது முதல நான் உங்களுக்கு நேர தர அந்த கேள்வியோட தான் உங்ககிட்ட வைக்கிறேன். முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவில் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அவர்களே மாற்றி இருக்கிறார்கள். நான் இவங்க அவங்கன்னு குறிப்பிட்டெல்லாம் கேட்கல, அது எல்லாருக்கும் பொருந்தும். நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த பதவின்னு யாருக்குன்னு கிடையாதுன்னு சொன்னதுல ஆரம்பிச்சு உள்ளற இருக்கிற பைலாஸை பலமுறை மாத்தினது வரைக்கும் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அது எல்லாருடைய பங்கும் அப்படியே மறைந்து போய்விடும் நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு தேர்தல் களத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா ஷாம் சார் அதற்கு சொன்னார்னா நான் பொங்கலூர் அதற்கான கருத்தை வாங்கிடுவேன். இல்ல, பொதுவாக என்னோட கருத்து இதுல என்னன்னாங்க, இந்த மாற்றங்களை நம்ம தவிர்க்க முடியாது. அரசியல்ல ரெண்டே ரெண்டு விஷயம்தான், ஒண்ணு வந்து அரசியல் ஒப்பீடு, ரெண்டாவது வந்து கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், அதாவது நிகழ்கால அரசியல் இயக்கவியல். இந்த ரெண்டும் தான் ஒப்பீடுங்கிறது, நம்ம பழைய காலத்துலேருந்து எடுத்து ஒப்பீடு பண்ணுறோம். இப்போ எஸ்டி சூதர்னா இவர் சொன்னார், ஆனால் அப்போ எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து இந்திரா காந்தி அம்மா மரணத்துக்கு பிறகு 84 பெரிய வெற்றி, 85 பிறகு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த போதே நடந்த முனிசிபல் தேர்தலில் எஸ்டிஎஸ் பிரித்த ஓட்டுனால திமுக வெற்றி, ஏராளமான முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பேரூராட்சி வரைக்கும் திமுக வந்து வெற்றி பெற்றது. அப்போ என்ன பண்ணார் எம்ஜிஆர், எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போய் அவர் குளிச்சுட்டு இருந்தாருங்க, அப்படி அவர் இருக்கணும்னு சொல்லி வீட்டில் தோசை கொடுங்கம்மான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இருந்தவரை கையோட கூட்டு வந்து மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டார். கட்சிகள் பிளவுபட்டு நிற்பதால எப்பவுமே கட்சிகளுக்கு லாபம் கிடையாது, ஏன்னா அடிப்படை ஓட்டு வங்கி அதுதான். ஓபிஎஸ்னாலும் சரி மற்றவர்களாலும் சரி அதிமுக ஓட்டு வங்கி தான் பிரியுமே தவிர பிற ஓட்டு வங்கி பிரியாது. பொங்கலூர் இல்ல, நான் இதை மறுக்கலைங்க. ஆனா திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு எஸ்டிஎஸ் அவர்களுக்கும் வேறுபாடு பாருங்க. அதாவது எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய தலைவர், நீங்க சொன்னது உண்மை, உள்ளாட்சி தேர்தலில் திமுக ஜெயிச்சது. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் கூட ஒரு முறை இரண்டு தொகுதியில் மட்டுமே சிவகாசி கோபி நினைக்கிறேன், மற்ற எல்லா தொகுதிகளிலுமே வந்து அதிமுக எம்ஜிஆர் தலைமையில தோல்வி அடைந்தது. அதற்கான நமக்கு தெரியும், நாராயணசாமி தலைமையிலான விவசாயிகள் சங்கம் முழுமையாக திமுக அரசு, அது கதையா வரலாறு. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, திமுக என்கிற ஒரு தலைமை இன்றைக்கு ஆளுகிறது. அவர்கள் செய்யக்கூடிய அப்பட்டமான மக்கள் விரோத போக்கை மக்கள் 100% வெறுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய அந்த வெறுப்பை காட்டுவதற்கு, அந்த வெறுப்பை வாக்குகளாக வேறொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு ஒரே இடம் அதிமுக தான். இடையில வந்து இவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க தெரியும், நீங்க பல கட்சிகள் சில கட்சியா கூட யாரெல்லாம் ஜெயிப்பான்னு தெரியும். அப்ப திமுக அடுத்து எடப்பாடியா தலைமை அதிமுக தான். அப்ப அவர்களுக்கு வாக்களிப்பதை மட்டும்தான் மக்கள் விரும்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன காரணம் தான் அங்க பொருந்தாதே நிக்காது.